இதில் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய உதாரணம், ஒரு தும்பி நீங்கள் சொல்கிறது தட்டாம்பூச்சி, பட்டாம்பூச்சி, மாமரம், கோழி, இதெல்லாம் சொல்ல வரீங்களே, இதெல்லாம் வந்து மாறுபோது மனிதன் வந்து மனிதனுக்கு அதன் மூலமாக என்ன சொல்ல வரோம், நாம் என்ன சொல்கிறோம், நாம் என்ன சொல்கிறோம்னா, நீ ஒரு உயிரினமாக முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கின்றோம், இது ஒரு அரிய உண்மையெல்லாம் இல்லை. நீ ஒரு உயிரினம் அவ்வளோதான், நீ பெரிய ஆள் கிடையாது, நீ சத்தியமாக நீ பெரிய ஆள் கிடையாது, நீ ஒரு அடி தாங்க போகிறதில்ல. இப்போ விழுற எந்த அடியும் நீ தாங்கலை. நான் இந்த நான் சொன்ன பறவைகள் தாங்கிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த பறவையினை அழிஞ்சால் அது கவலை கிடையாதுங்க. பல உயிரினம் அழிஞ்சு போயிட்டுருக்கு. எந்த உயிரினமாவது உட்காந்து ஒப்பாரி வச்சிட்ருக்கு, மரணம் வந்தால் ஏற்றிட்டு போயிடுது. நீ அப்படி ஏற்றுக்க மாட்டல்ல, அப்படி ஏற்றுக்கிறந்தான் பிரச்சனை இல்லையே. ஆமாங்க, நான் அழிய போகிறேன், அழிஞ்சிட்டு போகிறேன்னு நீ ஏன் தண்ணி இல்லைன்னா கூவுற, வெயில் அதிகமாக இருந்தால் கதறுற, வெள்ளம் வந்தால் கதறுற, என் வீடு இடிஞ்சிருச்சுன்ற இவ்வளோ அக்கறை இருக்கும்பொழுது பொறுப்பாகவும் நடந்துக்கணும் இல்லைன்ற. உனக்கு வாழ்க்கை மீது அக்கறை இருந்தால் வாழ்க்கை மீதில் பொறுப்பு இருக்கணும்ல உனக்கு. அந்த பொறுப்பு என்னவா நம்ம சொல்ல வரோம், அந்த பொறுப்பு சூழலோடு பொருந்துறது தான். சூழலோடு பொருந்தி வாழு. இப்படி அழிவு நடக்கிறதுன்றது, நீயே இவ்வளோ அழிவு நடந்துட்டு, ஒன்றா இரண்டா சொல்கிறது, தொடர்ந்து அழிவு, இயற்கை சீற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. எதை பற்றியாவது இந்த கூட்டம் அக்கறைப்படுதான்னு மட்டும் பாருங்கள். இதை பற்றி உரையாடுதா முதல்ல, இதை பற்றி அக்கறைப்படுதா? இந்த மாநகரம் வேண்டாம், இந்த சென்னை மாநகரத்தில் வாழவே முடியாதுன்னு இப்போ நம்மெல்லாம் வந்து 2013 பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு செம்மை வழியாக ஒரு சில குடும்பங்கள் வந்து அந்த மாநகரத்தை விட்டுட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்களே. இப்போவும் சொல்கிறேன், அங்கே வாழ முடியாது, வாழவே முடியாது. இதை நான் சொல்லிலாம் ஏற்றுக்க வேண்டாம், நிச்சயமாக சொல், நான் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறேன்னு யாரும் கேட்கவே வேண்டாம்னு தான் நான் எப்பவும் சொல்லுவேன். தொடக்கத்திலிருந்து சொல்லிட்டு ஆ, அதெல்லாம் வேண்டாம். நீ நம்பக்கூடிய நவீன அறிவியல் சொல்லுதா சொல்லலையா? மாநகரத்தில் மூழ்கக்கூடிய மாநகரங்கள் பட்டியலில் 3வது இடத்துல இருக்குதுன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 1-2 மாதங்களுக்கு முன்பு வந்த அறிக்கையில் கடலுக்குள் செல்லக்கூடிய கடலோர நகரங்கள் பட்டியலில் 3வது இடத்துல அது இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லா ஊடகத்தில் வந்த செய்தி தான். யாராவது கேட்குறாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள், இதுக்கு என்ன சொல்கிறீங்க? கோழி காலம் அவ்வளோதான். ஓ, செந்தமிழன்னு ஒருத்தன் சொல்கிறான், அவன் என்னமோ உளறான், அது எனக்கு சிக்கல் கிடையாது, நான் உளறிட்டு போகிறேன். நீ ஒரு அறிவியலை நம்புறல்ல, நீ படிக்கிறதானே, அதுதான் எல்லாம் சொல்லுன்னு சொல்கிறல்ல, அதுவே சொல்லிடுச்சு இது முழுக போகுதுன்னு. இன்ன நீ என்ன முயற்சி பண்ணுற இப்போ, அது அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன முயற்சி பண்ண போகிற? பண்ண மாட்டேன், அதுவும் தெரியும், நீ செய்ய போகிறதில்ல. இப்போ வரைக்கும் அங்கே விலை ஏறிட்டுருக்கு. இதை பார்த்தா சிரிப்பு தான் வருது, அவ்வளோதான், சிரிச்சிட்டு போகலாம். அடிக்கடி நீங்கள் எனக்கு கூட நிறைய முறை அறிவுறுத்திருக்கீங்க, அதை விட்டு வெளியேறுங்க, கிராமத்தை நோக்கி நகருங்க, கிராம வாழ்க்கைக்குள்ளே வாங்க, ஒரு தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு இளைஞர்களுக்கும் நீங்கள் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு பேசும்போது வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் தொடர்ச்சி அறிவுறுத்திட்டு இருக்கிறீங்க. அந்த நரக வாழ்க்கை, நகர வாழ்க்கை வேண்டாம், பேரழிவுக்குள்ளாக அது போயிட்டே இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்க. ஆனால் வாழ்க்கைன்றது ஒன்று இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விடயம் வந்து என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது வந்து உங்களை வழி நடத்துறது, உங்களுக்கான எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது கார்பரேட் பெருமுதலாளிகள், அவங்களுக்கான கட்டமைப்பு, அவங்களுக்கான ஊடகம், அதை நோக்கி நீ வந்து ஓடுது. உன்னை என்னவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து படிப்பிலிருந்து எல்லாவற்றுக்குமாக லோனு கடன் வாங்க வரும் நிலைக்கு தள்ளி, அதை மாதம் மாதம் அதை நோக்கி மட்டுமே நகர்ந்த கொடுக்க ஒரு வாழ்க்கைக்குள்ளே உன்னை கொண்டு போய் வைக்கிறாங்க, விட்டு விலகுங்கள் அப்படின்றீங்க. இதை எப்படி எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியும், அதுக்கான மாற்று வழி என்ன நீங்கள் சொல்லி? இப்போ இங்கே செம்மை வனத்தில் பார்க்க முடியுது, நிறைய பேர் வந்து திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு சில விளக்கங்கள் தேவைப்படுது, இளைஞர்களுக்கு தேவைப்படுது. என்னவா நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து ஊர் திரும்புதல் என்றதை ஒரு கொள்கையாகவே முன்வைக்கிறோம். ஊர் திரும்புதல் என்பது இடப்பெயர்ச்சி மட்டுமல்ல, மனநிலை மாற்றம், வாழ்க்கை முறை மாற்றம், சிந்தனையில் ஒரு மேம்பாடு அடைந்த வாழ்க்கை, இணக்கமாக வாழ்கிறது, ஒரு கூடி வாழ்றது, நம்ம மரபு தானே, தமிழ் சமூக மரபே இந்த கூட்டு வாழ்க்கை தான். தனித்தனி குடும்பங்கள்லாம் இல்லாமல், தனித்தனி குடும்பம் வேணும், ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு கூட்டு வாழ்க்கையில் இருக்கணும், பலவற்றை வந்து பொதுவாக வச்சுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஓரளவு நடைமுறைப்படுத்துகிறோம். இப்போ அதெல்லாம் இப்போ ஓரளவு நடைமுறைக்கு வருது, ஒரு கூட்டு வாழ்க்கையில் தான் இப்போ இருக்கிறோம். இப்போ மரபு கல்வி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, இந்த மரபு கல்வி பிள்ளைகள் வந்து செம்மையினருடைய குழந்தைங்க தான். இப்போ வந்து நம்ம வந்து மரபு வழிபட்ட வாழ்க்கை முறையையும் சில கல்வி கருத்துக்களையும் கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் இது வந்து கட்டண கல்வி கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு பள்ளி தாளாளர் கிடையாது, இந்த ஒரு குடும்பத்தோடைய ஒரு மூத்தவன்ற மாதிரி ஒரு இடம் இந்த இடத்துல நமக்கு. பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க, செம்மையினரே தான் ஆசிரியர்களாக இருக்காங்க. ஒரு குழந்தையோட பெற்றோரே இங்கே ஒரு ஆசிரியராக வருவாங்க. ஊதியம் கிடையாது,
கட்டணம் கிடையாது, ஊதியம் கிடையாது, வழி செலவுக்கான நடைமுறை செலவுகளுக்கு மட்டும் வச்சுக்கிறோம். இப்போ இதை தான் ஒரு கூட்டு வாழ்க்கையுடைய ஒரு சிறந்த சான்று. உங்கள் குழந்தைங்க இருக்குது, நம்ம எல்லாம் உறவு அப்படின்றது நான் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா உங்கள் குழந்தைங்கள விட்டு போங்க, இங்கே இங்கே பார்த்துக்கலாம், அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து ஒரு கட்டணம் இது கிடையாதுல்ல, ஒரு கல்வி கட்டணம் இது ஒரு கல் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு விடுதியில் விட்டுட்டு போகல, நீங்கள் உங்களுடைய உங்கள் கூட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு கூட்டு குடும்பத்தில் முன்னோடியாக இருக்கிற ஒருத்தனுடைய இடத்துல விட்டுட்டு போகிறீங்க. இப்போ ஆசான்பள்ளின்றது அதுதான் ஒரு வழிகாட்டுறதுக்கான தலைமையகம் அது. அப்படின்னா என்னது, ஒரு அதிகார மையமா? ஏன்ட்ட ஒரு அதிகாரம் உள்ள பார்த்தாலே தெரியும், ஏன்ட்ட அது யாரையும் நம்ம அதிகாரம் செய்கிறது கிடையாது, அப்படி ஒரு அதிகார மையம் கிடையாது. இது இது வந்து ஒரு ஒரு கூட்டு குடும்பத்துடைய ஒரு வழிகாட்டும் இடம், அவ்வளோதான். இங்கே தான் இதுதான் தலைமை, இதுதான் வழிகாட்டு, அவ்வளோதான். இப்படி வந்து இப்போ ஒரு கல்வி முறையை நம்ம வச்சுருக்கிறோம், மரபு கல்வின்றது இதில் ஒரு கூட்டுமுறை. இப்போ உணவு கூட நம்ம இப்போ இப்படி பண்ணுறோம், உணவுப் பொருட்களெல்லாம் வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி நமக்குள்ளே பகிர்ந்துக்கிற நடைமுறை, உணவு காப்பு குழுன்னு தொடங்கி அதை செஞ்சிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்களுக்கான உணவை வந்து மொத்தமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டன் கணக்கு கொள்முதல் செய்து அதை வந்து நமக்குள்ளே பகிர்ந்துக்கிறோம். அப்போ என்னென்னா, அதிக விலை இல்லாமல் தரமான உணவு கிடைச்சிருது, எல்லோருக்கும் கிடைக்குது. பதப்படுத்திகள் பிரிச்சுகள் நம்ம மொத்தமாக பிரிக்கிறோம். இப்போ 300 குடும்பத்துக்கு வந்து 20,000 எனக்கு தெரிஞ்சு 12,000 கிலோ அரிசி இப்போ பிரிச்சிருக்கிறோம். அவ்வளோ நெல் நம்மகிட்ட, நம்ம செம்மையில் ஊர் திரும்பங்களோட நெல் மொத்தமாக கொள்முதல் பண்ணுறோம். நீங்கள் வெளியில் அலைய வேணாம் விற்கிறதுக்கு, இப்போ அது எவ்வளோ பெரிய நிம்மதி அவங்களுக்கு. ஒருத்தர் வந்து ஒரு 500 மூட்டை நெல் வச்சுருக்கிறாருன்னு வச்சுப்போங்க, அவர் வெளியில் போய் பேரம் பேச வேண்டாம், நம்ம எடுத்துக்கிறோம். பத்தலைன்னா வெளியில் இயற்கை உழவர்கள்ட்டேருந்து வாங்குகிறோம் மொத்தமாக. இப்போ வந்து 20,000 கிலோ நெல் கொள்முதல் பண்ணோம். இப்போ அதுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோ அரிசி வந்தது. அதை வந்து நம்ம இப்போ இந்த குடும்பம் ஒரு 300 குடும்பங்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். இது ஒரு 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 2 மாதத்துக்குள்ளே செயல் திட்டம். அதே போல் எனக்கு ரொம்ப விருப்பமானது என்னென்னா, மிளகுக்கு கூட நம்ம மிளகு தோட்டங்களே குத்தகைக்கு எடுத்தோம். குத்தகைக்கு எடுத்துட்டு அந்த நம்மளே அறுவடை பண்ணுறோம், அறுவடை பண்ணி அதை மொத்த மிளகையும் நம்ம ஒரு 300 குடும்பம் பிரிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் இப்படி ஒவ்வொன்றா செய்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட 14 பொருட்கள் உணவுப் பொருள் அப்படி செஞ்சுருக்கிறோம், உணா காப்பு குழு அப்படின்னு வச்சு. இதெல்லாம் வந்து அந்த ஒரு கூட்டு வாழ்க்கையுடைய, இப்போ நீங்கள் போய் தனியாக மளிகை கடையில் வாங்கணும் அதெல்லாம் வேண்டாம், நம்மளாம் ஒன்றா இருப்போம். கூட்டாக சேர்ந்து தரமாக விலை குறை, தரமான பொருள், நியாயமான விலை. இப்போ இதோடைய வருவாய் ஆதாயம் இருக்குல்ல, அது இதில் ஈடுபடுற சமய சமூகத்தினருக்கே கிடச்சிருக்கு. வெளியில் போகல, நிதி நிதி உள்ளே இருக்குது. எத்தனை எவ்வளோ 500,000 ரூபாயில் இது இப்போ எனக்கு தற்சார்பு பொருளாதாரம் நமக்குள்ள. ஒரு மிளகு தோட்ட வச்சுருக்கிறவர் அவருக்கு நேராக பணம் வணிகர் கொடுக்குறதோட கூடுதலாக கொடுக்குறோம். ஒரு இயற்கை உழவர் நெல் வச்சுருக்கிறாரு, வெளியில் பேரமே பேச வேண்டாம், நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ கொடுத்துட்றோம். அப்போ உழவர்களுக்கு, வேளாளர்களுக்கு நிம்மதி, மக்களுக்கு வந்து முறையான உணவு கிடச்சிருது. அப்போது ஒரு இது ஒரு 300 குடும்பம் நான் வரையறுத்துக்கிட்டேன். இப்போ விரிச்சிட்டேன்னா அது வந்து எங்கேயோ போகும். நான் எல்லாருமே புதியவர்கள் இருந்தனால நான் இது பண்ணுறேன். அப்புறம் ஒரு கூட்டு வாழ்க்கைன்றது என்னன்னு சொல்கிறேன். இப்போ இதை வந்து செம்மை வனம் அல்லது ஒருத்தன் செந்தமிழன் ஒருத்தன் வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி செம்மைன்னு முத்திரை குத்தி விற்பனை பண்ணுறவன் கிடையாது. அவன் ஒரு வணிகனோ இவனோ கிடையாது, அவனுக்கு இதில் எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன மொத்த இதில் வந்து செந்தமிழனும் வந்து செம்மை வனத்துக்குன்னு பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கிறான். இப்போ செம்மை வனத்துக்கு உள்ள செம்மைவன தேவை உணவுப் பொருள் தேவைக்கு வந்து கிட்டத்தட்ட 95,270 ரூபா நான் பணம் கட்டி வாங்கியிருக்கிறேன் இதே உணவுப் பொருளை. அவன் அவ்வளோதான், அவனுக்கு கையில் அதிகாரம் கிடையாது, அதிகாரத்தை அவன் வச்சுக்கல. எல்லாருக்கும் என்னவோ, எல்லாருக்கும் என்னவோ அதுதான் அவனுக்கும். இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து மரபு வழிப்பட்ட கூட்டு வாழ்க்கை. இது இப்படி இருக்கிறது தான் மரபு வழிப்பட்ட தலைமை. தலைமைன்றது வந்து எல்லாருடைய நல்லது கட்டத்துலேயும் இருந்துட்டு ஆனால் அதிகாரத்தை தங்கிட்ட வச்சிக்கக்கூடாது. ஆனால் இது வந்து நமக்கு ஒரு தனி வாழ்க்கையில் இது இல்லையே. நீங்கள் தனியாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு நிறுவனத்திட்ட போய் வாங்க போகிறீங்க, இன்னொரு பல நிறுவனங்களை நீங்கள் வளர்த்து விட்றீங்க. அவன் வணிக வேளாளர்களை கொள்ளையடிக்கிறான், 10 ரூபா பொருளை 7 ரூபாய்க்கு கேட்குறான், 4 ரூபாய்க்கு கேட்குறான். இப்போ நம்ம 10 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம், இடையில் யாரும் கிடையாது, நஞ்சு கிடையாது உணவில். அதே மூலை எல்லாம் பிரிச்சு நமக்குள்ளே பிரிச்சுக்கிறோம். இதை ஒருங்கிணைக்கக்கூடிய, இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய செம்மை வனத்துக்குன்னு சிறப்பு சலுகைகளும் கிடையாது, தேவையில்லை, எதுவுமே இல்லை, இருக்கக்கூடாது இல்லை, மட்டும்தான் அதிகாரம் கூடாதுன்றீங்க. வழி நடத்துகிறோம் நம்ம, அதிகாரம் கூட இருக்கக்கூடாது தானே. எப்படி இருந்ததுன்னா அப்புறம் இன்னொரு ஊழல் மையம் தானே அது, இல்லையா? இப்போ இதெல்லாம் தான் வந்து கூட்டு வாழ்க்கைன்னு சொல்கிறோம். இப்படி தான் நம்ம ஒரு கல்வி முறையோ உணவுப் பொருளையோ அல்லது ஒரு கட்டுமானம்,
ஒரு மரபு கட்டுமானம் கட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிகிட்ருக்காங்க இளைஞர்கள் கட்டிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நம்ம நம்மகிட்ட 6வது 7வது படிக்கிற சிறுவர்களாக வந்த பிள்ளைங்க. அவங்களாம் மரபு கல்வியில் இருந்து இப்போ ஒரு அவங்களுக்கு ஒரு 20 வயது ஆயிடுச்சு, 16 ஆண்டு. ஆமாம், அதெல்லாம் இப்போ ஒரு 18-20 வயசில் இருக்குது. இப்போ அவங்களை வந்து இளையோர் பிரிவுன்னு மாற்றி அவங்களுக்கு வந்து ஆலயம் கட்டுமானத்தில் நான் சொன்ன இந்த வலைநூல் உருநூல் பயிற்சி இந்த சூத்திரங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆலயத்தை கட்டுறதே இளையோர் தான் பெரும்பகுதி, அந்த 18-20 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். ஏன்னா என்னோட மாணவர்கள் அவங்க ஒரு தலைமுறை உருவாகுது உருவாகுது. இப்போ வந்து இங்கே செம்மைவனத்தில் தங்குறதுக்கான இடம் பற்றாக்குறை தான் எப்பொழுதுமே, அடிப்படை கட்டுமான வசதியே இங்கே குறைவு தான். அப்போ வந்து அவங்கள தான் கட்டுறாங்க, மரபு கட்டுமானம் சொல்லி கொடுத்துருக்குறோம். இப்போ யாருடைய குழந்தையோ அப்படின்னு நினச்சி செய்ய முடியாதுல்ல, எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே. அது 80 வயசில் இருந்தாலும் நம்ம பிள்ளை தான், 20 வயசில் இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான். அவங்கள நம்ம அரவணைக்கணும், அவங்களுக்கு என்ன வேணுமோ அது சொல்லித்தரணும், அவங்களோட சேர்ந்து இந்த வேலையை செய்யணும். இப்போ இதை வந்து ஒரு கட்டுமான கலைஞர்கிட்ட விட்டால் இந்த வேலையெல்லாம் எப்போ நடந்திருக்கும் தான், வேகமாக நடந்து முடிஞ்சிருக்கும். அதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது? நீங்கள் கட்டடம் கட்டுறதை பார்க்கறதுக்கு நான் வரல, கட்டடத்தை கட்டும் மனிதர்களுடைய மலர்ச்சியை பார்க்க வந்திருக்கிறேன்னா. எனக்கு அந்த கட்டடம் முடியலன்னா கூட சத்தியமாக கவலை கிடையாது. கட்டடம் கட்டலாங்க, 1000 பேர் கட்டலாங்க, கோடிக்கணக்கான கட்டடம் உலகத்தில் கட்டியாச்சு. அதை கட்டுபவர்களோட முகத்தில் ஒரு மலர்ச்சியை பார்க்கறது தானே வேணும், எனக்கு அதுதான் வேணும். அது அது நீ கட்டும்போது ஒன்று கற்றுக்கிறியா, அது வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும், இந்த பேரண்டத்தை கற்றுக் கொடுக்கும், ஐம்பூதங்களை பற்றி கற்றுக் கொடுக்கும். முகம் மலருதா, மலர்ச்சி அடைகிறியா, அதுதான் எனக்கு வேணும். கட்டடம் முடியுது முடியல அதெல்லாம் வேறு, இதுதான் முக்கியம். இப்போ இந்த மாதிரியான ஒரு பார்வையிலிருந்து தான் நம்ம வந்து சமூகம்னு சொல்கிறோம், செம்மை சமூகம், ஊர் திரும்பங்கள்னு சொல்கிறது வந்து மாநகரத்தில் வந்து காற்று இல்லை, நல்ல தண்ணி இல்லை, இயற்கையான சூழலை வந்து நீ உன்னுடைய தன்னலத்தோடு வாழ்ந்துக்கன்றதை வந்து நான் சொல்லலை. அது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதை சொல்லக்கூட வேணாம், எல்லாருமே அதுதான் செய்வாங்க. நீ வந்து ஏன் ஒரு ஒரு கூடி வாழக்கூடாது, நீ ஏன் ஒரு உன்னிடம் இருப்பதை மற்றவரோட பகிர்ந்துக்க கூடாது, நீ ஏன் ஒரு அதிகாரம் இல்லாத மனிதராக உன்னை புரிஞ்சிக்க கூடாது, யாரையாவது கட்டுப்படுத்தணும்னே ஏன் அலையிற, யாரையும் கட்டுப்படுத்தாத, யாரையும் கண்காணிக்காத, இணக்கமாக வாழ பழக, யாருக்காவது முடியலன்னா ஏதாவது முன்னால் முடிஞ்சா செய், நம்ம கூடி இருக்கலாமே அவ்வளோதானே வாழ்க்கை, ரொம்ப எளிமையான உண்மைதான். இதை தான் நம்ம ஊர் திரும்பல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஊர் திரும்புறதுக்கு நம்ம பல செயல் திட்டம் வச்சுருக்கோம், அதில் ஆற்றுப்படையின்னு ஒன்று இப்போ கூட நடந்துச்சு, கிட்டத்தட்ட 106 பேரோ 120 பேரோ எனக்கு நினைவில் இல்லை, அவ்வளோ பேர் வந்து நேரடியாக சந்தித்தாங்க. ஒவ்வொருத்தரோடையும் நம்ம தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசி அவங்களுடைய வாழ்க்கை நிலைமைகள்லாம் குறிப்பெடுத்து அதை வந்து தொழிற்பயிற்சி, இப்போ ஊர் திரும்புகிறவங்களுக்கு வந்து தொழில் சொல்லணும், நீங்களே வர்றீங்க, உங்களுக்கு என்ன வரும், என்ன இயல்பா என்ன வரும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு அதை உங்களுக்கு சொல்லணும், அது அப்போ உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். இப்போ அதை கொடுக்க போகிறோம், தொழிற்பயிற்சி, களப்பயிற்சி தனியாக, களப்பயிற்சி தனியாக, இந்த மாதிரி கொடுத்து அவங்கள அந்த தொழிலில் ஈடுபடுத்தி அந்த தொழிலில் அவங்க வருவாய் ஈட்டுற வரைக்கும் பார்த்துக்கிறது, அதுதான் ஆற்றுப்படை. அது மாதிரி ஏற்கனவே செஞ்சுருக்குறோம், பலருக்கு செஞ்சுருக்கோம், அப்படிலாம் ஊர் திரும்பியிருக்கிறாங்க. இப்போ வந்தது மட்டும் ஒரு 100-க்கு 100க்கும் மேற்பட்டோர், இப்போ இந்த 100க்கு மேற்பட்டோருக்குமே நான் இதை செய்யணும். இது ஒரு வேளை, இது மாதிரி 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க ஊர் திரும்ப விருப்பத்தோடு. இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு வழிகாட்டல், அவங்களெல்லாம் குடியமர்த்தி விடணும், வா இங்கே வந்து இப்படி இருங்க, இப்படி வீடு கட்டுங்க, இப்படி குழந்தைக்கு இப்படி சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் தவிர உடல்நலம், மருத்துவமனைக்கு போக தேவையற்ற வாழ்க்கை, ரொம்ப கெட்டான நிலைமைன்னா போகலாம், போகக்கூடாதுலாம் நம்ம சொல்கிறதில்ல, ஆனால் போக தேவையற்ற ஒரு வாழ்க்கை வேணும்ல,